புரிஞ்சவனா. வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழ் நானே புரிஞ்சவனா சீசன் 2. கடைசியா நீங்க எப்ப வைக்கப்பட்டீங்க? கடைசியா நேத்து இப்பதானோ? இந்த காலேஜ்ல டெய்லி தான் வைக்கப்பட்டேன். நான் சும்மாவே வைக்கப்படுவேன் எல்லாத்துக்கும். அவங்க இதுவாவே இல்ல, யாரும் அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. சரியான மிளகா வியாபாரி பொண்ணு போல இருக்கு, கார சரமா புரிஞ்சு தள்ளுறாங்க. ஓவியா வரலாம். என்ன கிண்டலா? ஓவியா வரணும், என்ன ஆகும் தெரியுமா? பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல அவ பாட்டுன்னு அவ உலகத்துல இருப்பா. உனக்கெல்லாம் பேசவே தெரியல. இப்பதான் அம்மா அவங்க இது பார்த்தோம், டிமைஸ் பார்த்தோம். ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி ஆக்ட்ரஸ்லாம் அவங்களாம் நிற்க முடியாது. பெண்கள்கிட்ட கொடுக்காதீங்க அப்படி இல்லை. அங்கே பாட்டில் ஜாலியாக ஃபேமிலி நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு ஒரு விமென்க்கு கெப்பாசிட்டி இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு நாடியும் பண்ண முடியும். பெரிய அவ்வையார் பேசி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. ஸோ நாட்டுக்கு யாரு நல்லா செய்வாங்களோ அவங்க சீமா வந்தா நல்லதான். நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. சூப்பர் ஸ்டார் வந்தா நல்லா இருக்கும். சூப்பர் ஸ்டார் வந்தா நல்லா இருக்கும். நான் எப்ப ஒருவே எப்படி ஒருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல பல வருஷமா நான் வரணும் சொல்லிட்டுதான் இருக்காரு. ஆனா அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, வந்து நல்லா இருக்கும். கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் ஆக்ட்ரஸோ சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ ஆசைப்பட்டீங்கன்னா அது யாரு? விஜய். விஜய்னா ஏன் அப்படிலாம் சொல்ல தெரியாது. ஏன்னா அவரு பிடிக்கும். பாவங்க அந்த பொண்ணு ரொம்ப அபராணியா இருக்கு. யூ ஆர் ரிஜெக்டட். எனக்கு பிடிக்கும். அண்ணி யூ ரிஜெக்டட். தலைபதி தானா? ஓகே ஓகே. ஏன்னா அவங்க வந்து யோசிச்சு பண்ணுவாங்க, எதுவா இருந்தாலும் காமா இருப்பாங்க. நானே பண்றது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், பிறந்ததுல இருந்து இப்படிதான். சோ கண்டிப்பா நாட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அனாவசியமான கற்பனை உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஆக்ட்ரஸ்ல சொல்லுங்க. ஆக்ட்ரஸ்ல எனக்கு யாருமே வேணாம். ஓ அப்படியா? உனக்கு வேணாமா? உங்களுக்கு தூக்கி குடுக்கல யாரும். சரியா? உனக்கு யாருமே சீமா வேணான்ற ஆக்ட்ரஸ்ல. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடிய சொல்றடி. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பிடிக்காதா? ஆமா, நீ பொம்பளை பிள்ளையா இருந்தாலும். சரி ஓகே. தலைதானா? அப்படி பிடிக்கும் அவர் வந்து எல்லாத்தையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாரு. நீ கேனன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய கேனன் இப்பதான் தெரியும். எனக்கு தளபதி தான் பிடிக்கும். ஆனா அவரு சிஎம் எல்லாம் ஆக தேவையில்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் நம்ம அந்த ரேஞ்சில வச்சுட்டோம், அங்கேயே இருக்கட்டும். பாலிடிக்ஸ் எல்லாம் தேவையில்ல. எனக்கு இன்னைக்கு சாப்பிட கூட தோணாதுங்க. இதை நினைச்சு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்.
தலை எனக்கு இதெல்லாம் பிடிக்கலங்க. எனக்கு தனுஷ் பிடிக்கும் அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதனால அவங்க அதனால எனக்கு வரணும். மேடம் நான் பாத்துக்கிறேன். மேடம் சொல்றீங்களா? நான் பாத்துக்கிறேன். மாதவன் மாதவன் ஜோக் ஜோக் ஹம்பிள் பர்சன். ஓகே எனக்கு பிடிக்கும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஃபேவரட் ஆக்டர் இல்ல ஆக்ட்ரஸ்? அவங்க வந்து அரசியலுக்கு ஒரு ஒரு சிஎம்ஆவோ இல்ல பிஎம்ஆவோ வந்தா யாரா இருக்கும்னு நினைப்பீங்க? நீ எதனா மாத்தி சொல்லு. எங்க போனாலும் இதையே சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க. ஹீரோயின்ல ஹீரோயின்ல வந்து சமந்தா. ஏன் அவங்க வரணும்னு நினைக்கிறேன்? வந்தா ஃபேன்ஸ் அதிகம், ஸோ ஓட்டு அதிகமாக வரும். சார் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். நாங்கள் எப்பவுமே தளபதி தான். தளபதி அரசியலுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும். வந்து என்ன பண்ணுவார்? வந்து என்ன பண்ணுவாரா? எல்லாம் பண்ணுவார் தளபதி. உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். தண்ணி படம் வெளில வந்து தளபதி படம். தளபதி தான் பாத்தீங்களா? தண்ணிக்காக பிரச்சனை போய் தளபதி தான். யார் யார் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க தளபதினா? இப்பவா தலை ஏன் வரணும்? தலை வந்தா விவசாயிங்க எல்லாம் இங்க பாரு. ஏதாவது சொல்ல வந்தா ஒரு பேப்பர் எழுதி கொடுத்து நாங்களாவது படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இம்சம் பண்ணாத மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் இதான். அந்த என்ன படம் வீரம் தானே? வீரம் படத்துல அந்த இதான் பண்ண அது மாதிரி வருண்ணா. படம் வேற, இது வேற. படம் வேற, இது வேறண்ணா. லைஃப் வேற. வந்தா நாடு நல்லா இருக்குண்ணா. யோ நான் அழுதுருவேன். நம்மளுக்கு வந்து வித்யா பாக்ஸ் வந்தா நல்லா இருக்கும்ண்ணா. நம்ம சென்னை பொண்ணு வித்யா பாக்ஸ்ண்ணா. இப்பதான் தக்காளி சோறு. வீட்டுக்கு மேல கூற கூற மேல நார. மூணு சொல்லிட்டேன், சொல்லிருக்க அவள் தான். வீட்டுக்கிட்ட கோர வீட்டு மேல
கூரை, கூரை மேலே நாரை. தப்பல இது. வீட்டுக்கிட்ட கூரை, வீடு மேலே கூரை, கூரை கூரை மேலே நாரை. நாரை எனக்கு என்னமோ அசிங்கசிங்கமாக திட்டம் மாறுவாரு. வீட்டுக்கிட்ட கூரை, கூரை கோரை 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 வீட்டுக்கிட்ட கோரை வீட்டுக்குள்ள வீட்டு மேல கூரை, வீட்டு உள்ள நாரை, வீட்டு வெளியாரா, காக்கா வானம், வீட்டு உள்ள நாரை, வீட்டு உள்ள நாரை, வீட்டு கிட்ட கூரை, கூரை மேல நாரை, நாரை மேல அசிங்கமா திட்ட வரியா, திட்டு இப்படி எல்லாம் திட்டாத. வீட்டு கிட்ட கோரை, வீட்டு கிட்ட, வீட்டு கிட்ட கோரை, வீடு கிட்ட, வீடு கிட்ட கோரை, வீட்டுக்கு மேல கூரை, கூரை மேல நாரை, வீட்டு கிட்ட கூரை, கூரை மேல நாரை. சரி வேணாம் விடு விடு விடு, வந்துடும் ஃப்ளோல ஏதாவது வந்துடும். வீட்டு கிட்ட கூரை, கூரை கிட்ட, வீட்டுக்கு மேல கூரை, கூரை கிட்ட தான் நாரை நிக்குது. வீட்டு மேல கூரை, கூரை மேல நாரை, வீட்டு கிட்ட கூரை, கூரை கூரை இல்லம்மா, கூரை கோரை 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 மேல வீட்டுக்கு மேல கூடை, கூடை கூடை மேல நாரை. எதுக்குடா கூடை எதுக்கு மேல போடுறீங்க? ஸோ இன்னைக்கு சூப்பரான எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்கிட்ட வெக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் வெக்கமா அப்படின்னா என்னன்ற மாதிரிலாம் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. இதே மாதிரி வித்தியாசமான கேள்வியோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிற வரையும் டாட்டா சொல்கிறது உங்களுடைய ஷேரே.